என்னென்ன விஷயங்கள் சொல்லணுமோ அதுல மூணு உபநிஷத்துக்கள் மூணு உபநிஷத்துக்கள்ல சொல்லப்பட்ட தான வித்யை ஒரே வித்யை தான். அதுல அந்த கல்யாண குணங்களை அப்படியே அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அதனால சத்தியானத்துவம் சத்துரங்கத்துவம் அது மாதிரி பசித்வாதிகள் எல்லாமே உபசம்ஹரிக்கப்படணும் அப்படின்னு நியமமா மூணு உபநிடத்தில் சொல்லப்பட்டு தயாரித்த நியமமா எல்லாத்தையும் உபசம்ஹாரம் பண்ணணும். மூணு தகர வித்தியிலையும் அங்கங்க சொன்ன கல்யாண குணங்களை அழகா உபசம்ஹாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி சாதிக்கப்பட்டுட்டாங்க. உடனே அப்போ ஒரு கேள்வி வந்துடுறது, அப்படியான உத்தியிருக்கு வித்தியா இருக்கு, இந்த உத்தியிருக்கு நிறைய இடத்துல படிக்கப்பட்டிருக்கு. அந்த உத்தியோட உபாசனம்ன்றது மைய உபாசனம் கிடையாது, ஒன்னு ரெண்டு மூணு நாள் இல்லை, மைய உபாசனங்கள் உத்தியோட உபாசனங்கள். அதாவது சாந்தோத்தியோகத்துல முதல் பிரபாடகத்திலேயே 13 வாட்டி வரதான் ஞாபகம் இல்லையா எனக்கு எப்பயோ பார்த்துருக்கேன். அதனால இது இந்த 13 வாட்டி படிக்கப்பட்டிருக்கோம். அதெல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லா கர்மாக்குள்ளையும் நியமையான உபசமரிக்க பண்ணணுமா அது புரிஞ்சுக்கோங்க. அதாவது நிறைய கர்மாங்கமா இருக்குது, சில இடத்துல முக்கிய திருப்தியானது கர்மாவுக்கு அங்கமா இருக்கு, கர்மாவுக்கு அங்கமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த உத்தியோக உத்தியெல்லாம் எல்லா கர்மாக்கள்லையும் நியமையான உத்தியோக வித்தியன்றது பிரம்ம வித்தியை கிடையாது, அங்க வித்தியைகள்ல பிரதானமா இருக்கும். அந்த வித்திய நியமையான எல்லா வித்தியிலையும் எல்லா கர்மாக்கள்லையும் அனுசந்தானம் பண்ணணுமா, அனுசந்தானம் பண்ணணும்னு பொருட்சி நியமையான பண்ணணும். அப்படி பண்ணினா என்ன ஒண்ணாக்கா அப்ப பிரம்ம வித்தியெல்லாம் கூட பண்ணணும்னு அவங்க கவலை பண்ண நினைச்சிருவோம். பிரம்ம வித்தியில கூட இன்னும் நியமையான பிரம்ம வித்தியில கூட கர்மாக்கள் இருக்கு. அப்ப என்ன ஆகும், பூர்வகாரணத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் அதுதான் பிரதானம், உத்தரகாரணத்தில் சொல்லப்பட்ட உபாசனங்கள்லாம் அங்கங்களாகிடும். அப்ப பிரம்ம வித்திய கூட மோட்சத்தை கொடுக்காது, சொர்க்காதி பலனை கொடுக்கறதுக்கு இது உபயோகப்படும் அப்படின்ற மாதிரி அமாசிரியர்கள் யாருன்னுக்கா பூர்வபக்ஷிகள். அதனால அவன் ஆட்சேபிச்சான், எப்படியானால் சாந்தோஷத்திலேயோ வாஜித்தன இடத்திலேயோ அல்லது கைத்தரியத்திலேயோ சொல்லப்பட்ட நகர வித்தியில சத்தியகாமத்தம் சத்திரங்கத்தம் திருக்கல்யாண குணங்களை எல்லா இடத்துலையும் நினைவின உபகமரிக்கணும், உபசம்மானம் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா. அந்த மாதிரி சத்தியகத்திய கூட எல்லா இடத்துலையும் உபசம்மானம் பண்ணணும் அப்படி சொன்னாக்கா பிரம்மாஜியை கூட பண்ணிடணும். அவ வித்தியைகள் தான் கர்மாவுக்கு அங்கமா இருக்கு, கர்மாவுக்கு தான் அங்கமா இருக்கு வித்தியைகள், வித்தியைகளுக்கு கர்மா அங்கம் இல்லை அப்படின்னு இதில் ஆரம்பிச்சு அவர் கொண்டதே படைப்பான். இது பூர்வபக்ஷியினுடைய யுக்தி, இது பூர்வபக்ஷியினுடைய யுக்தி. அதனால அப்படிதான் இருக்கட்டும் வேணும் அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கிறான். அந்த சந்தேகம் வந்ததுனால இந்த அறிவுரை பிரவர்த்திக்கிறது. இப்போ சில பூர்வீமாம்சா விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதன் பிறகு இந்த அதிகரணத்துக்குள்ள போலாம், அது தெரிஞ்சுட்டா தான் இது புரியும். பூர்வீமாம்சா என்ன பண்றாங்கன்னா ரெண்டு விஷயத்தை ஒத்துட்டிருக்காங்க, கிறிஸ்தவம் புருஷார்த்தம் அப்படின்னு ரெண்டு ஒத்துட்டிருக்காங்க. கிறிஸ்தவம் என்ன அர்த்தம், புருஷார்த்தம் அர்த்தம், கிறிஸ்து யாகம் பண்ணணும், யாகம் பண்றதுக்கு இது இல்லாமல் யாகம் பண்ண முடியாது, இது இல்லாமல் யாகமே பண்ண முடியாது அப்படின்னு எது இருக்குதோ அது கிறிஸ்தவம் பேர். அதாவது பிரயாஜாதி அங்கங்கள் இல்ல தயிர் இருக்கு,
பயிரை கொண்டு அல்லது பாலை கொண்டு அக்னிஹோத்திரமாகவும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த தயிர் இல்லைன்னாக்கா அக்னிஹோத்திர ஹோமம் ஏன் பண்ண முடியாது, பால் இல்லைன்னா அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்ண முடியாது. இந்த தயிரோட பலன் என்ன, அக்னிஹோத்திர ஹோமத்தை முடிச்சு வைக்கும். புரோடாசோட பலன் என்ன, ஆக்னேயாகத்தான் முடிச்சு வைக்கும். சோமனத்தா சோம பவனம், அந்த சோம பவனம் இருக்க சோமனத்தா சோமரசம், அதனோட பலன் என்ன அப்படின்னாக்கா ஜோதி சோமயாகம் சோமயாகம், அந்த சோமயாகத்தை படிச்சு வச்சிருக்கோம். அதுக்கு பலன் கிடையாது, தனக்கு ஒண்ணுமே பலன் இருக்காது, இந்த அங்கங்களுக்கு எந்த பலனுமே இருக்காது, அங்கங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. ஆனா யாகத்தை வந்து பூர்த்தி பண்ணி வச்சிடும், எது இல்லைன்னு யாகமே பூர்த்தி ஆகாதோ அதுக்கு பேர் கிரத்வர்த்தம் பேர். புருஷார்த்தம் அப்படின்னு நினைப்போம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொர்க்கம் வேணும், சொர்க்கம் வேணும்னாக்கா யாகத்தை பண்ணு, சொர்க்கம் வேணும்னாக்கா யாகத்தை பண்ணணும், அப்படி யாகத்தை பண்ணணும்னாக்கா சொர்க்கம் கிடைக்கும். அப்போ யாகங்கிற ஒரு புருஷார்த்தம் பலன், அந்த பலனை குறித்து இது சொல்றது, பலனை குறித்து இந்த யாகமானது சாதனமா இருக்கு, அதனால இது புருஷார்த்தம் கொஞ்சம் கிரத்வர்த்தன்னை இப்படி புருஷார்த்தம்னா அப்படி கிரத்வர்த்தன்னை யாகத்தை வந்து பூர்த்தி பண்ணி வைக்கும், அதுதான் பலன். நமக்கு எதுவும் பலன் கிடையாது, யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கும் அது கிரத்வர்த்தம். பலத்தை கொடுக்கறது எது அப்படின்னா அது புருஷார்த்தம். இது சாதாரணமான உதாரணம். அப்ப இன்னும் நடக்கு சமசம்னு ஒரு பாத்திரம், மரத்தாலான பாத்திரம் சமச பாத்திரம், அந்த சமசங்கிற மரத்தாலான பாத்திரம் இருக்கு பாருங்க, அந்த பாத்திரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஜலம், அந்த பாத்திரத்தை ஜலம் நம்ம எடுத்து வச்சுக்கணும், ஜலத்தை எடுத்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர் கொண்டு போய் வைக்கணும், பிரணயனம்னு பேர் இருக்கு. சமசேன ஆப்பக சமசேன அபஸ்தனையே சமசேன அபஹ பிரணையே, சமச பாத்திரத்தினால அபஹ ஜலங்களை பிரணையே இங்கேன்னு கொண்டு போய் அங்கே வைக்கணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும். இது வந்து ஜோதிச்சோமி ஆலயத்தான் வரும். இது சமசேன அபஸ்தனையே அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படி வச்சா என்ன அர்த்தம், அது அங்கம், ஒரு யாகத்துக்கு எத்தனையோ அங்கங்கள் இருக்கா மாதிரி இது ஒரு அங்கம், இந்த அங்கம் என்ன பண்ணும், அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கும். இதுக்கு கிரத்வர்த்தம் ஏற்கனவே உதாரணம் சொன்ன மாதிரி கதி பயக ஆக்னேயம் சொன்னோம், அது மாதிரி சமச பாத்திரத்தினால ஜலத்தை கொண்டு ஒரு இடத்துல இன்னொருத்தரத்தை கொண்டு போய் சொன்னாக்கா அதுக்கு பேரு கிரத்வர்த்தம் அப்படின்னு பேரு. அப்புறம் கோதவோன பசுராமஸ்தியப்பனையே அப்படின்றது, ஒருத்தனுக்கு கால்நடைகள்லாம் பிடிச்சிருக்கு, நிறைய பசுமாடு வேணும், நிறைய வெள்ளாடெல்லாம் வேணும், அந்த வெள்ளாடெல்லாம் வந்து யாகம் பண்ணலாம். பசுமாடு எல்லாம் இருந்ததுனாக்கா பசு பால் கலந்து அதை வச்சு யாகம் ஹோமம் எல்லாம் பண்ணலாம், அதனால உடனே நிறைய கால்நடை வேணும்னு ஆசைப்படுறோம். இந்த பசு வேணும் இது வேணும்னு கேட்டாக்க என்ன அர்த்தம், அவன் யாகம் பண்றதுக்கு ஆசைப்படுறான், தான் என்னவோ அந்த பாலகம் தான் சாப்பிட்றதுக்கு இல்லை, இந்த வேணும் சொல்ற இந்த மாதிரி யாகங்கள் இருக்க அங்கங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் எடுக்கு அப்படின்னாக்கா வசந்த காரிய யாகம், அந்த யாகம் பண்றதுக்கு தான் எல்லாம் பகவத்கீதையெல்லாம் சொல்றேன் பகவான் எது சிஷ்டாசினஸ்தம் தகா அப்படின்லாம் மூணாவது அத்தியாயத்தில் பார்க்கிறார். யாகத்தில் ஒத்த யாகம் பண்ணால் ஒரு ஐஸ்வர்யம் வருது, அந்த ஐஸ்வர்யம் வந்ததுன்னு சொல்லுவோம், தேவதைகள் ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு உடனே அந்த ஐஸ்வர்யம் எனக்குலாம் கொடுத்துரு, அந்த ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு நான் சுகபோகமாக இருக்க போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது, அப்படின்னு இருக்கக்கூடாது. அது எதுக்கு கொடுத்து தெரியும், கொஞ்சம் அந்த பாஷ்யம் கீதா பாஷ்யம்
எது நமக்கு கிடைக்கிறதோ இந்த ஐஸ்வர்யம்லாம் மேல மேல யாகம் பண்ணுறதுக்கு அதை பார்த்தீங்க, நம்ம மேல மேல யாகம் பண்றதுக்கு அது உபயோகமாக இருக்கும். அப்படிதான் பண்ணிக்கணும். அதனால என்ன ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு சுமையாகவும் பண்ணணும். சுமையாகவும் பண்ணணும்னாக்கா சமக்கான ஒரு பாத்திரம், அதில் ஜலத்தை போய் உடனே இன்னும் ஒருத்தர் வச்சான். அப்படி பண்ணினான்னாக்கா அது இது கிறிஸ்தவம். ஏன் யாகத்தை பூஜை பண்ணி வைக்கணும், யாகத்தினுடைய அங்கம் யாகத்தை பூஜை பண்ணி வைக்கணும், அது கிறிஸ்தவம்னு பேர் இருக்கு. ஆனா இன்னொருத்தர் என்ன பண்றான், கோதோகணையா உபயோகாமஸ்து பணையே, கோதோகணம்னு ஒரு பாத்திரம். என்ன அர்த்தம்னா, இந்த பால் கரப்பா பாருங்க, நம்ம ஒரு கிராமங்கள்லாம் பார்த்தா தெரியும். இப்பெல்லாம் யோசல பாத்திரத்துல பெரிய பித்தாசம் இருக்கா, நீட்டா இருக்கும். அந்த காலத்துலாம் பார்த்தா பித்தளை பாத்திரத்தில் செஞ்சிருக்கோம், ரொம்ப அழகா இருக்கும் அந்த பித்தளை பாத்திரம். நல்லா நிறைய பார்த்துருக்கேன் அந்த பித்தளை பாத்திரத்துல என்ன பண்ணணும்னா கிளச்சி அப்படியே ஜொலிக்கும் சொன்ன மாதிரி. அதுல என்ன பால கரப்பா, இதுக்குதே கோதோகணம் பேர். ஆனா யாகத்துல பால கொண்டு இருக்க மாட்டோம், அந்த அதுக்கு போதவனம்னா ஒரு காமிச்ச பாத்திரம், சித்திர பாத்திரம், அது போதவனம் பேர். போகணும்னால கிடக்கிறது. அந்த பாத்திரத்துல ஜலத்தை கொண்டு போய் வைக்கணும். முதல்ல என்ன சொன்னோம், யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அங்கம் இருக்கு. அந்த அங்கமானது இங்கேருந்து சமத பாத்திரம், அதை ஜலத்தை கொண்டு போய் வச்சோம்னாக்கா யாகத்தை பூர்த்தி பண்ணி வச்சுக்கோம், அது கிறிஸ்தவம். ஆனால் இந்த பித்தளை பாத்திரம் எடுக்க பாருங்கோ, இதோ ஜலத்தை கொண்டு போய் வைக்கணும். அப்படி வச்சா என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா, பசுகணவன் யாருக்கு கால்நடைகள்லாம் வேணுமோ அவன் என்ன பண்ணுவான், அது அந்த பசுவா பசு பழங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதை அடையணும்னாக்கா இந்த பித்தளை பாத்திரம், போதவனம் சொல்லக்கூடிய பித்தளை பாத்திரம், அந்த பித்தளை பாத்திரத்தை ஜலத்தை கொண்டு போய் வைக்கணும். இதனால என்ன கிடைச்சதுன்னாக்கா பலன் கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறது. பலன் என்ன என்ன பலன் அப்படின்னாக்க பசுநோக்கு பலன் கிடைக்கும். அதனால இது புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா நம்ம பலன் இருக்கும், நம்ம ஆசைப்படுறத அதை சூட்டி கண்டு வைக்கிறதுனால அது புருஷார்த்தம் பேர். அதே இந்த நாலாம் அத்தியாயத்துல மீமாம்சையில சாத்திக்கலாம், மீமாம்சையில 12 அத்தியாயம், அதில் 4 அத்தியாயத்துல இந்த விஷயத்தை அழகா சாத்திக்கலாம். இப்போ இது நாள் என்ன தெரியுது, ஒரே யாகம் ஜலத்தை கொண்டு போய் வைக்கலாம், இங்கேருந்து இன்னொரு ஜலம் கொண்டு போய் வைக்கலாம். ஆனால் சமச பாத்திரம் ஒரு பாத்திரம், அதில் கொண்டு போய் வைக்க அதுக்கு பேரு கிறிஸ்தவம் பேரு. அதே காம்சிய பாத்திரம் பித்தளை பாத்திரம் கோதவனம் பேர், அந்த பாத்திரத்தை ஜலத்தை கொண்டு போய் வைக்கலாம்னாக்கா அது புருஷார்த்தம் பேர். ஒரே ஜலம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வைக்க காரியம் ஒரே காரியம். ஆனா இது என்ன சுவாரஸ்யம்னாக்கா, இதுதான் சுவாரஸ்யம், இந்த பாத்திர விசேஷம் மாறிடுறது, பாத்திரம் ஒண்டி மாறிப்பேர். மாறி போனதுனால சமச பாத்திரம் வந்தா கிறிஸ்தவம், அதாவது கிறிஸ்துவை பூர்த்தி பண்ணி வைக்கும் கிறிஸ்தவம். கிறிஸ்துவ கோசரம் நடக்குது, கிறிஸ்துவன் யாகம் கிரியை கர்மாவை பூர்த்தி பண்ணி வைக்கும். புருஷார்த்தம்னாக்கா பலத்தை நமக்கு வாங்கி கொடுக்கும். நிறைய இந்த மாதிரி உதாரணம் இருக்கு, குணகாம அதிகாரம் வந்து ஒரு அதிகாரம் பண்ணிருக்காரு, மீமாம்சகர் அதெல்லாம் வைக்க சொல்லியிருக்காரு. இங்க அதுவும் உண்டு, பெயரை கொண்டு ஹோமம் பண்ணும். அப்போ அவனுக்கு சங்கல்பம் என்ன, சொர்க்கார்த்தம் அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்றேன், அந்த பெயரை கொண்டு ஹோமத்தை பண்ணாக்கா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதே இன்னொன்று என்ன பண்றான், தயிரை கொண்டு சங்கல்பம் வேற, எனக்கு நல்லா இந்திரியங்கள்லாம் நல்லா பத்தினா இந்திரியாச்சு இல்லையா, எனது தயிர்னால கொண்டு நான் வந்து ஹோமத்தை ஆசிரியத்து நான் பண்றேன். ஹோமம் பண்ணல, ஒரு ஹோமமானது ஆலம்பணம் பிடித்த உடம்பு, ஆனால் தயிர் கொண்டு ஹோமம் பண்ணுறேன். அது பண்ணினேன்னாக்கா அப்ப எனக்கு இந்திரியங்கள் வரும், இதெல்லாம் புருஷார்த்தம். இதுவரையும் பண்ணிக்குவாங்க கிறிஸ்தவம் புருஷார்த்தம், யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறது கிறிஸ்தவம். அதே நமக்கு பலனை கொடுக்கறதுக்கு உபயோகப்படுற அங்கம் புருஷார்த்தம்.
அப்படின்னு சொல்லியிருக்கா. இது பரியந்தம் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு தோன்றது. அதன் பேர்ல வேதாந்தத்தில் வாங்கும். இப்போ உபாசனம்னு இருக்கு. என்ன உபாசனம்னா உத்தீத உபாசனம். இந்த உத்தீத உபாசனம்ன்றது இந்த கிரியா இருக்கு பாருங்க, கர்மா, கர்மாவுக்கு அங்கமாகப்பாரு, கர்மாவுக்கு அங்கம் அங்கமாகப்பாரு. அந்த கர்மாவுக்கு அங்கமாக கொஞ்சம் அதனால அதுக்கு அது அந்த கர்மாவுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய உத்தீத வித்தியை கிருத்தர்த்தமா அல்லது புருஷார்த்தமான கேள்வி இருக்கு. இப்போ பார்ப்போம் கர்த்தர்த்தம்னா நினைப்போம் நியமேன யாகத்துக்கு கர்மாவுக்கு அங்கமாக இருக்கும் அப்படின்றது கர்த்தர்த்தம். அதனால உத்தீத வித்திய நியமேன அங்கமாக இருக்கும்னு சூரபக்ஷி சொல்றான். அதுல பலன் இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் அர்த்தவாதம், பலன்லாம் அர்த்தவாதம். குழந்தை வந்து நம்ம சுவாமி அதிகாரத்திலே போட்டிருக்கோம், ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து பால் தவறு மாட்டேன் படுத்துருக்கு, பால் தவறு மாட்டேன் படுத்துச்ச இது பண்ண பால் சாப்பிட்டா உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும். குழந்தை கேட்குது எனக்கு திறமை இன்னும் வருமா, எனக்கு இது வருமா அது வருமானு கேட்குது. உடனே அம்மா என்ன பண்ற பால் ஊற்றுவோம், உனக்கு இது பார்த்தவங்க தலைவரம்னா வளரும், கேசனம்னா வளரும், அது வரும் இது வரும்னு சொல்ற. உடனே குழந்தை நம்புறது, நம்பி சாப்பிடுறது. இப்ப என்ன இதெல்லாம் ஏமாத்திர வாக்கியம் இல்லை, ஏமாத்திர வாக்கியம் சொல்லக்கூடாது, அர்த்தவாத வாக்கியம். ஒரு குழந்தைய உற்சாகப்படுத்தணும் சாப்பிடுறது. ஏதோ ஆயிரம் போய் சொல்லியா ஒரு கல்யாணம் பண்ணுங்க, இன்னொரு நல்ல விசேஷம் அதுக்கு போய் சொன்னா கூட தப்பு இல்லை, தப்பு இல்லை. இல்ல எங்க எங்க வேலை செய்யலாம், இல்ல பாரிஸ்ல வேலை செய்யலாம். பாரிஸ்ல என்ன அர்த்தம், அது பிரான்ஸ் தலைநகரம்னா சென்னையில் இருக்கிற பாரிஸ் ஒரு இடம், அங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டான். போக்கல் சொல்லி என்ன பண்ணி வச்சிருக்கோம், பாரிஸ் தான் சொல்லிருக்கான். அதுக்கு அர்த்தவாதம் போயிட்டு கூட கொஞ்சம் வந்து கேட்கணும். அது மாதிரி பல நல்லா பல சொல்லி இருக்க பாருங்க, அதெல்லாம் அர்த்தவாதம் சொல்லிடும். குழந்தைக்கு ஏமாத்தல, குழந்தைக்கு நமக்கு சாப்பிடணும், குழந்தை எப்படியாவது சாப்பிட்டா போறோம் அப்படின்னு நமக்கு தோணும். அதனால நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்து குழந்தைக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கோம், அதுக்கு போய் சொல்றோம் இந்த பழம் கிடைக்கும் அந்த பழம் கிடைக்கும், இதெல்லாம் அர்த்தவாதம். அதே மாதிரி இந்த மாதிரி சில வாக்கியங்கள் இருக்கு, வேத வாக்கியங்கள், அந்த வாக்கியத்துல சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னாக்க சொன்னா புரியும், எஸ் பர்ணமயி ஜுஹு பவதி சக வந்து பாபஸ்லோகம் சொன்னி அப்படின்னா வாக்கியம். என்ன அர்த்தம், எவனுக்கு எஸ்ய எவனுக்கு பர்ணமை பலாச மரணத்துக்கு பறந்தோம், எத்தனையோ மரங்கள் இருக்கு அதுல பலாச மரமும் ஒரு மரம், எவனுக்கு பலாச மரத்தாலான பலாச மரத்தாலான பாத்திரம் ஜுஹு பாத்திரம், ஜுஹு பாத்திரம், ஜுஹுன்னு என்ன இருக்கும் ஹோம சாதனம், நீட்டா மரம் இருக்கும், நீங்களா கொஞ்சம் பார்த்துப்பீங்க அவருக்கு எல்லாம் அந்த இது பண்ணுவார், பைத்திரோத்தம் கோயில்ல அது மாதிரி சந்தோஷம் பண்ணுவார். அதுக்கு இவ்வளவு பெரிய பாத்திரம் எல்லாம் வச்சிருப்பா, மனுத்தான பாத்திரம், அது என்ன நெய்யெல்லாம் எடுத்து எடுத்து ஹோமம் பண்ணுவார். இதுக்கெல்லாம் ஜுஹு பாத்திரம், சுருவ பாத்திரம், திருப் பாத்திரம் அப்படின்னா பேர். இந்த வாக்கியம் என்ன சொல்றது, எவனவனுக்கு ஜுஹு பாத்திரம் பலாசமனத்தாலானதாகிதோ எஸ் பர்ணமயி ஜுஹூஹு பவதி, அவனுக்கு சக ந பாபஸ்லோகம் சொன்னாதி, பாபஸ்லோகம்னு இருக்கும் நிந்தாவசனம், அவனை யாருமே செய்ய மாட்டார், அவன் ரசவு ரசவு வார்த்தைகளை கேட்க மாட்டான், பாபஸ்லோகம் ந சொன்னாதி, அவன் ரசவு வார்த்தைகளை கேட்கவே மாட்டான் அப்படின்னு இருக்கு. நீங்க வந்து பாப வார்த்தையே கேட்க மாட்டான்னு சொன்னோம் வச்சுக்கோங்க,
அவன் ஜுகம் பவுதம் பண்ணி இருப்பான். அதை வச்சு பண்ணிச்சு எவனோ யாழ்த்து வந்திருப்பான். அயோத்தியன் இவன் பணம் வச்சு சம்பாதிச்சான் பாரு, நிறையா வச்சுட்டு போவான். லோகத்துல உண்டு நாலு பேர் நல்லதையும் சொல்றதுக்கு நாலு பேர் வருவார், கெடுதல் சொல்றதுக்கு நாலு பேர் வருவார். அந்த மாதிரிலாம் இருக்கா. இப்போ கசவு வார்த்தையே கேட்க மாட்டான்னு சொல்றான், ஆனாலும் கேட்டுன்னு இருக்கான். லோகத்துல இருக்கே நம்மளை யாரா இருந்தா வயிறாலோ அப்பப்பதான் நமது பாவங்கள்லாம் போகும், நமக்கு நல்ல புத்தி வரும். சுனிஷ்ட அபிஜான அதிகாரத்துல அதெல்லாம் சாய்க்கிற சுவாமி, நம்ம பாவங்கள்லாம் போகும், புண்ணியம் எல்லாம் சேரும். அதெல்லாம் சத்திருக்கார், சத்தியமான சேர்ப்பாபம் சுதந்திரமடைய செய்யும். அதனால நீங்க எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சதுதான், யார் எஸ்தாலும் சரி திருச்சமெல்லாம் கேட்டுக்கோங்க, கைய போட்டு கேட்டுக்கோங்க. அதுவே எனக்கு வெய்யவே அது எனக்கு ஆசீர்வாதம் சொல்றா பாருங்க, நீ வெய்யவே அது எனக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் வெய்ய வெய்ய நமக்கு புண்ணியம் ஆகுது. அதுதான் அனுப்புறோம், பாவம் நம்ம பார்த்துட்டு வாங்கிட்டு போறேன், அவளை பார்த்து கருணையோட இருக்கமா கேள்வி கேட்கிற சனிஷ்ட அபிஜான அதிகாரத்தில் யாராவது அவளை வச்சான்னாக்கா அவள்கிட்ட கருணையோட இருக்கணும், கிருதஜதையோட இருக்கணும். ஆஹா என்ன வெய்யலான என் உடம்பு தான் வெய்யறான் அப்படின்னு அனுப்பிக்கணும். அந்த மாதிரிதான் அங்க சாய்க்கிறார் சுவாமி. சுனிஷ்ட அபிஜான அதிகாரத்தில் ரொம்ப அழகா சாய்ச்சிருக்கேன். ஆகையினால இந்த மாதிரி ஜுஹு பார்த்தான் யாருக்கு இருக்கோ அவனுக்கு அவனுக்கு கெட்ட நிந்தா வார்த்தைகள் வெய்ய ரசவுகள் எல்லாம் கேட்க மாட்டான் அப்படின்னு அங்க வாக்கி இருக்கு. அதனால இவன் கேட்கவே மாட்டான், கேட்காமல இருப்பான்னா வையத்துக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு கிருஹிணியாக தெய்வாக இல்லையோ, சண்டை வந்தனா ஆண்டையா தெய்வா புள்ள தெய்வம் புள்ள தெய்வம் எங்க அப்பாவுக்கு ஒன்னுக்கும் ஒருபடியாது எங்க அப்பா அப்படின்னு யாராவது தெய்வா ஏதோ காரணம் இல்லாம தெய்வா லோகத்துல உண்டது, நான் பரியாசம் சொல்லல நிஜமாவே இருக்கு. அதனால அதெல்லாம் என்ன அர்த்தம், அர்த்தவாத வாக்கியம், அர்த்தவாத வாக்கியம். ஆகவே இந்த இதெல்லாம் கர்மாவுக்கு அங்கம் தான் இருக்கேன். ஒரு வித்தியை எதையவ வித்தியா கருவத்தி நீ சத்தையா உணர்கிறா சதையவ வீரியவத்தரம் பகுதி அப்படின்னு வீரியவத்தரம் வந்து என்ன அர்த்தம், ரொம்ப வீரிய அதாவது சக்தியோடு இருக்கும் அந்த கர்மா பலமா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஒரு தடை கூட இந்த மாதிரி கர்மாவுக்கு வராது. இவன் கர்மாவை அனுப்பிச்சான்னாக்கா இந்த வித்தியை கொண்டு பண்ணினான்னாக்கா ஒரு தடை கூட வராது, பிரதிபந்தகமே வராதுன்னு அர்த்தம். பிரதிபந்தகமே வராம அவ்வளவு நல்லா அந்த கர்மாவை வந்து இருக்கும் எனக்கு. எதையில வித்தியா கருவத்தி தடையில வீரியவஸ்தரம் பலத்தி பார்க்கும். வீரியவஸ்தரம்ன்றது பலம் அப்படின்னு புரிஞ்சுட்டு சொல்லுவான். இவரை கரோதி அப்படின்றது அது விரிவாக்கியமா, அது விரிவாக்கியம் இல்ல, விரிவாக்கியம் இல்ல. கரோதின்னு என்ன அர்த்தம், பிரசன்ட் நிகழ்காலம் வர்த்தமான காலம். அதே அவன் என்ன இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம், அதுல அதுல அபூர்வ விஷயங்கள் எதுவும் இல்லை. நெல்லு செய் அப்படின்னு சொன்னால்தான் விரிவாக்கியம், அந்த மாதிரி இல்லை. வெறும தவதி கரோதி அப்படிதான் இருக்கு. இதேவ வித்தியா கரோதி சதேவ வீரியவத்தரம் தவதி அப்படின்னு இருக்கு. அதனால இந்த மாதிரி வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டதெல்லாம் பலமே கிடையாது, கேவலம் அர்த்தவாத வாக்கியம். அர்த்தவாத வாக்கியம் என்ன அர்த்தம், நம்மளை பிரவர்த்திக்கிறது, பிரேரிப்பிக்கிறது, நமக்கு உற்சாகத்தை ஒன்று பண்றது, அதுக்கொன்றும் சொல்றது அர்த்தவாத வாக்கியம். அதனால இவைகள்னா கர்மாவுக்கு அங்க பார்த்தாரு. அதனால இது வெறும் தோற்றம் தான். ஆகவே உத்திய திருப்தின்றது பலத்தை கொடுத்தாரு, பலத்தை கொடுத்தா புருஷார்த்தம் சொல்லு, நமக்கு பிரதிபந்தகம் தடையெல்லாம் நிறுத்தி பண்ணிடுறது அப்படின்னு பலன் இருக்கேன்னாக்கா அதெல்லாம் பர்ணமயி
பலாத லட்சத்தான் ஜுகு பாத்திரத்தை வச்சிருந்தாங்கக்கா, அவனுக்கு வசதியே வராது, வசதியை கேட்க மாட்டான், அப்படின்லாம் சொல்றது இருக்கும். அது அர்த்தவாதம் தான். இன்னும் அர்த்தவாதம் ஏன்னாக்கா அங்கத்துக்கெல்லாம் பணம் கிடையாது, தியாகத்தை பொறுத்து பண்ணிடு. அவன் கஷ்டம் தான். இப்ப உத்திய நிறுத்தியில நீதிவஸ்தரத்துவம் தடை நிறுத்தி பிரதிபந்தகம்னா வராது அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கோங்க, அந்த பிரதிபந்தகம் வராதுன்றது பவனா போயிடும். பவனா போயிடுது புருஷார்த்தமா போயிடும். அப்போ உத்திய நிறுத்தின்றது நியமையான அங்கமா இருக்காது, நியமையான அங்கமா இருக்காது. அதனால பூர்வபக்ஷியோட அபிப்பிராயம் நியமையான அங்கமா இருக்கணும். அப்போ உத்திய நிறுத்தி அங்கமா இருந்ததுன்னாக்கா எல்லா வித்தியங்களும் அங்கமா வந்து போட்டுக்கோங்க. பிரம்ம வித்தியை கூட கர்மாவுக்கு அங்கம் தான். அதனால எதுக்கும் உபயோகம் கிடைக்குது, வெறும் மோஷம்லாம் பணம் கிடைக்கும். அந்த மாதிரி உனக்கு போகணும். அதனால வெறும் ஸ்தோத்திரமாக கட்டம் அப்படின்ட்டு இந்த உத்தீத விஷயத்துல பூர்வபக்ஷத்துக்கு ஆக்ஷேபம். இதை புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவத்தம்னாக்கா யாகத்தை புரிஞ்சு பண்ணி வைக்கிறது, புருஷார்த்தம்னாக்கா பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுல நியமையான அங்கத்துவம் கிடையாது. நமக்கு பணம் பிடிச்சிருந்ததுனாக்கா பலன் வேணும்னாக்கா நம்ம பண்ணலாம், இல்லைன்னா நம்ம பண்ண வேண்டாம். பணம் வேணும்னா நம்ம பண்ணலாம், பணம் வேண்டாம்னாக்கா நாம பண்ண வேண்டாம், நியமையான பண்ண வேண்டாம். அதனால இது கற்பர்த்தமா பூர்ணார்த்தமா உத்தியிருக்கை அப்படின்னு கேள்வி வந்தது. பூரபட்சி சொன்னான் இது கற்பர்த்தம், இது கற்பர்த்தம் தான். ஏன் அப்படின்னாக்கா எப்படியானால் ஒரு பராச வருஷத்தினால ஹோமம் பண்ணாக்கா அதனால இது கிடையாது, பலன்லாம் கிடையாது. அந்த மாதிரி இங்கேயும் பலனே இல்லாம வெறும் யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறது உத்திய நிறுத்தியை. ஆனால் நியமையான அங்கமா இருக்கு. பலன் என்ன, பலன் சொல்றதுன்னாக்கா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னாக்கா இது அர்த்தவாதம், வெறும் பிரசம்சாவாச்சு. காரியாகணும், காரியாகணும்னாக்கா நம்ம வந்து சொல்றோம் குழந்தைகளை பார்த்து கொஞ்சம் நீ எவ்வளவு சமைச்சு, நீ எவ்வளவு கட்டிக்கான, நீ நினைச்சாக்கா அந்த கடையே தீக்கணும்னு சொல்லுவேன், நான் கடையை தீக்கணும்னு சொல்லல, நீ இத்தோடு ஒரு வச்சு வாங்கி வா அப்படின்னு சொல்றோம். அந்த குழந்தை சந்தோஷப்பட்டு போய் வாங்கி வருது, சந்தோஷப்பட்டு வாங்கி வருது, லோகத்தில் நம்ம பார்க்கணும். அதனால இதெல்லாம் வெறும் அர்த்தவாத வாக்கியம், பிரசம்சா வாக்கியம் அப்படின்ட்டு சொல்லி இதன் நியமையான கர்மாக்கள்ல அங்கமா இருக்கும். அதனால வித்யைகளே அங்கம்தான், வித்யைகளே அங்கமாகத்தான் இருக்கு. பிரம்ம வித்யைக்கு அங்கமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சூரபக்ஷத்தை அபிப்பிராயம். அதுக்கு பதில் சித்தாந்தம் பார்க்கிறார், நீ சொல்றதே தவறு. இது ஏன் அப்படின்னாக்கா இது கோதவானம் சொல்ல முடிஞ்சோ, கோதவானத்தை நீ என்ன சொல்லுங்க, சமசேன அபஸ்பிரமையே கோதவகனின பசுதாபஸ்ய பிரமையே, ரெண்டு இருக்கு, ரெண்டு பாத்திரங்கள், சமச பாத்திரங்கள் பாத்திரம் கோதவக பாத்திரம். சமச பாத்திரத்தினால ஜலத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சோம்னாக்கா அது கச்சம். அதே இந்த பாத்திரம் இருக்கு கோதவகன பாத்திரம், அதனால ஜலத்தை கொண்டு போய் வச்சாக்கா பசுரூப பணப்பிராப்தி கோஷம் இருக்குது, பசுரூப பணத்தை அடைகிறது கோஷம் இருக்கு. அதனால இது புருஷார்த்தமா இருக்கே, ஒரே காரியம், ஒரே காரியம் கிறிஸ்தவத்தமாகவும் இருக்கலாம் புருஷார்த்தமாகவும் இருக்கலாம், அதில் பாத்திரம் ஒன்று வேற வேற. கிறிஸ்தவத்தமாக இருந்ததுனாக்கா என்ன அர்த்தம், பலன் கிடையாது. புருஷார்த்தமாக இருந்தாக்கா பலன் கிடைக்கும். இப்போ கோதவகுணம் பலன் தானே, அந்த மாதிரி இதுவும் அப்படி இருக்கு. இது இந்த உத்தியில் இருக்கு. இப்படி ஒரே ஒரே விஷயம்தான் ஜலத்தை கொண்டு போய் வைக்கிறது. அது சமத பாத்திரத்தால் பண்ணாக்கா கிறிஸ்தர்த்தம், கோதவன பாத்திரத்தால் பண்ணாக்கா புருஷார்த்தம், பலன் கிடைக்கிறது. அதனால இது இருக்கு.
இன்னொன்னு யாகம் பண்றான், மொத்தம் வந்து சோம யாகம் பண்ணான், அவனுக்கு சுத்தம் பலன். காரியர் இஷ்டோத்தம் பண்றான், பண்ண மாட்டேது. சித்ரா இஷ்டி, சித்ரா யாகம், சித்ரா யாகம் பண்ணாக்கா அவனுக்கு பசுக்கள் கிடைக்கிறது. இந்த மாதிரி கிருதுகள், கிருதுக்கள்லாம் இருக்கு பாருங்க, அதுல நிறைய பணம் கிடைக்கிறது. யாகங்கள்லாம் பண்ணினாக்கா அந்த யாகங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிறது. இது லோகத்துல உண்டு, யாகம் பண்றவங்கன்னா அதை நான் பண்ற. அதனால சொர்க்காதிகள்லாம் பலமா இருக்கும். அதுல அந்த யாகங்கள்ல புத்திய நேரத்தை வச்சு ஒத்தம் பண்றான், புத்திய நேரத்தை வச்சுட்டு ஒத்தம் பண்றான் இந்த யாகத்தை. அந்த மாதிரி பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த யாகத்துக்கு எது எது தடையா இருப்போம், வேற ஒரு கர்மா வந்து படிச்சு வச்சுக்கோம், நம்ம ஒரு யாகத்தை ஆரம்பிச்சிடும், நம்ம தான் நிறைய பாவம் பண்ணி வச்சுக்கோமே, நம்ம யாகம் பண்ண ஆரம்பிப்போம், அன்னைக்கு பார்த்து மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுவோம், யாகத்துக்கு ரெண்டு வாரம் முன்னாடி காஞ்சல் இருப்போம், வெயில் உடனே நல்லா வெயில் காயிருக்கு, இந்த மாதிரி ரேட்டில் பண்ணிவிடலாம் யாகத்தை, நிம்மதியா இருக்கணும் யாகம் பண்ணுவோம், நம்ம புண்ணியமோ பாவமோ தெரியாது, மழை கொட்டி யாகத்தை கொடுத்துடும், அந்த மரக்கட்டைலாம் நடந்துக்கிறோம், பண்ணவே முடியாது, எல்லாரையும் கேட்போம். இந்த மாதிரி எத்தனையோ தடைகள் வரலாம், எவ்வளவோ தடைகள் வரும், அந்த தடைகள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தடைகள்லாம் போகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வீரியம், இந்த வித்யத்தை உபாசனம் பண்ணி பண்ணினாக்கா, அந்த கர்மாவுக்கு நம்ம எந்த யாகத்தை பண்றோமோ அந்த யாகத்துக்கு என்ன என்ன விரோதிகள்லாம் இருக்கோ, தடைகள்லாம் இருக்கோ, அவைகள்லாம் போயிடும், போயிடும். அப்ப என்ன ஆகுது, யாகம் பண்றான், யாகத்துக்கு என்ன பலன், சொர்க்கம், அந்த சொர்க்கம் வரணும், அப்ப யாகத்தை அனுப்பிக்கணும்னா, அப்ப யாகத்தை அனுப்பிக்கிறதுக்கு தடையில்லாம இருக்கணும், அப்ப தடையில்லாம இருக்கணும்னாக்கா வித்யதேவியை அனுப்பிக்கணும். அதனால என்ன எடுத்துப்போ, யாகத்தை, யாகத்தை சங்கல்பிக்கிறான், அப்ப என்ன பண்றான், வித்யதேவியை அனுப்பிக்கிறான், வித்யதேவியை அனுப்பிச்சான்னாக்கா அவனுக்கு தடைகள்லாம் போயிடும், தடைகள்லாம் போயிடுச்சுனாக்க அவன் என்ன பண்ணுவான், யாகத்தை போட்டு நினைச்சு பண்ணி அந்த தடைகள் எல்லாம் இருக்கு பாருங்கோ, அதுதான் இந்த உத்தியோகத்தினுடைய பலன். அதுக்கப்புறம் சொத்துரூப பலன் கிடைச்சிடும். ஆக என்ன இருக்கு, யாகம், அதுக்கப்புறம் உத்தியோகத்தை அதை பண்ணி யாகத்தை அனுப்பிச்சா சீக்கிரம் பலன் கிடைச்சிடும். ஒருத்தன் சொல்றான், யார் உத்தியோகத்தை பண்றது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், நான் வெறுமையே யாகம் பண்ணிக்கிறேன், அப்படி பண்ணினாக்கா அவனுக்கு என்ன ஆகும், பலன் தான். அப்ப என்ன ஆகும், அவனுக்கு வந்து கொஞ்சம் விளம்பமா கொஞ்சம் லேட் ஆகும், பலன் கிடைக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அப்ப உத்தியோகத்தை அனுப்பிக்கல, அவன் ஆசைப்பட்டான உத்தியோகத்தை அனுப்பிக்கலாம், அவன் அனுப்பிச்சான்னாக்கா அவனுக்கு இந்த தடைகள்லாம் நீங்கிடும், தடைகள்லாம் நீங்கிட்டுனாக்கா அவனுக்கு பலன் கிடைச்சிடும், பலன் சீக்கிரம் கிடைக்கும், பிரதிபந்தங்கள்லாம் கிடைக்கிடும். அவன் பண்ண அதெல்லாம் வேண்டாம், நான் யாகவே பண்ணிக்கிறேன், அதுவே எனக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்னு பண்றான்னா, அப்பவும் அவனுக்கு கிடைக்கும் பலன், கொஞ்சம் உடம்பேனு கிடைக்கலாம், தடைகள்லாம் வராமல் இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால இந்த உத்தியதிருத்தின்றது தனி பலன் அடுக்கு, தனியா பலன் இருக்கு, உத்தியதிருத்திக்கு தனியா ஒரு பலன் இருக்கு. அந்த தனியான பலனை போகணும்னாக்கா இத பண்ணிக்கணும், தனியா ஒரு பலன் வேணும். என்ன பலன், தடை இல்லாம இருக்கிறது, அதாவது வேற கர்மா வந்து நம்ம யாகத்தை கொடுக்கக்கூடாது, பலன் சொர்க்காதிகள், அந்த சொர்க்காதிகள் வராமல் பண்ணாலும் பண்ணிடும், பண்ணாலும் பண்ணிடும், அந்த மாதிரி வரக்கூடாது. அதுவே யாகத்தினுடைய பலன் சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை காட்டிலும் வேறுபட்ட பலன் இது என்ன, இந்த உத்தியோகத்தினுடைய பலன். அது என்ன பலன், தடை இல்லாமல் இருக்கிறது,
பிரதிபந்தகத்தை நிவர்த்தி பண்றது அர்த்தம். அதனால சோகம் இல்லையே. கருப்பணத்தை காட்டிலும் இது பின்னம் தானே. இல்ல இல்ல, நாங்க என்ன சொன்னோம், லட்ச பர்ணமயி ஜுகு பரசி அப்படின்னு சொன்ன முடிஞ்சோ சஹா பாபம் ஸ்லோகம் ஸ்ருணோதி. பர்ணமயி ஜுகு யாருக்கு இருந்ததோ பலாதபட்சத்தாலான ஜுகு பாத்திரம், ஹோம சாதனம், ஹோமத்துக்கு உபாய சாதனமாக்கக்கூடிய ஒரு பாத்திரம். அதை என்ன நெய்யர் சேர்த்து ஹோமம் பண்ணணும். அது யாருக்கு இருக்கோ அவன் பாப பாப வார்த்தைகளை, நிந்தா வார்த்தைகளை, கசவு வார்த்தைகளை கேட்க மாட்டான் அப்படின்றத அந்த அர்த்தவாதம் சொன்னமே, அந்த மாதிரி இங்கே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பதில் சொல்ற அது தப்பு. ஏன்னா நீ சொன்ன வாக்கியம் இருக்கே அது எப்படி இருக்கு, எஸ்ய பர்ணமயி ஜுஹூ பவதி அப்படிதான் இருக்கு. என்ன அர்த்தம், அதுக்கு கரணத்தின் சாதனத்தின் நிலை சரியா மூணாவது லட்சணம் இல்லை, மூணாவது லட்சணம் இல்லை, மூணாவது லட்சணம் இருந்தால் தான் அந்த இடத்துல சரியா அமையும். சொன்னா புரியும் உங்களுக்கு எப்படி அப்படின்னாக்கா, இந்த பசங்கன்னா மரத்தை வைக்கணும், நம்ம கிராமங்கள்லாம் பண்ணுவோம், ஸ்ரீரங்கத்தில் செங்கல்பட்டுலாம் பார்த்துருக்கேன் கிராமங்களில், எங்கள் கிராமங்களில் பெரிய பெரிய மரம் இருக்கும், பெரிய பெரிய மரத்தினுடைய இதெல்லாம், அதில் இவ்வளோ பெரிய மரத்தை அடுப்பில் பக்க முடியுமோ, நான் வைக்க முடியாது, அதை விறகா வைக்கணும், விறகா வைக்கணும், விறகா வைக்கணும்னா நம்மளால வைக்க முடியாது, அதில் ஒரு போராளி வச்சுக்கணும், போராளி வச்சுட்டு ஊற்றிக்கிழவை போட்டு உடைக்கணும். அதுக்கு என்ன சொல்லுவா, மீமாசிக்கா சொல்றா உதாரணம் காமிக்கிறான், சிம்பாவையே என்ன பண்ணணும், என்ன சாதிக்கணும் அப்படின்னாக்கா மரக்கட்டைய ரெண்டா பேத்து, ரெண்டா பேத்துக்கு பண்ணணும். அப்போ கேனை, கேனை பாவையே எதனாலும் ரெண்டா பண்ணணும் அப்படின்னு கேட்க, அப்போ அதுக்கு பதில், அப்போ அதுக்கு பதில் என்ன தெரியுமோ, உடாரேன வைதி பாவம் புரியார், உடாரம் போராளி, போராளியம் சென்று வைதி பாவம் ரெண்டாவது ரெண்டு. அதன் பிறகு கதம் பாவையே அப்படின்னா கதம் வைதி பாவம் புரியார், எனவும் போராளி பக்கத்தில் இருந்தா போடுமாண்டா, அவரை தூக்கி மேலே தூக்கணும், அதுக்கப்புறம் கீழே அந்த போராளி மரத்து பேர்ல அடிக்கணும் போராளிய, அப்படி அடித்தாதான் ரெண்டா வெட்டும். அதனால முக்கியமான நிபாதனாபியாம் பாவையே அப்படின்னு சொல்றார், சின் பாவையே, கேன பாவையே, கதம் பாவையே, சின் பாவையே என்ன எதை சாதிச்சது, எதை சாதிச்சது அப்படின்னா இந்த இது வைதி பாவம் பாவையே, வைதி பாவம், கேன பாவையே உடாரேன பாவையே, கதம் பாவையே முக்கியமான நிபாசனாத்தியம் பாவையே அப்படின்னு நம்ம சொல்றேன். பார்த்துட்டோம் யாகத்துல பாருங்கோ, சின் பாவையே சொர்க்கம் பாவையே, கேன பாவையே யாகேன பாவையே, கதம் பாவையே அங்க கதாபை பாவையே அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் லோகத்துல நிச்சயமே நம்ம பேசுற வார்த்தைகள் தான், நிச்சயப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம். அந்த வார்த்தைகளை இங்கேயா விளக்கி காமிக்கிறார், விளக்கி காமிக்கிறார். நான் இங்கே நல்ல உதாரணம் சொல்றேன், இந்த உதாரணம் வைத்து நான் இப்பயும் சொல்ல போறேன் பாருங்க. பத்தத்தி அப்படின்னா பத்தத்தி தலைக பண்றான், தலைக பண்றான் உடனே கேள்வி, கஹ பத்தத்தி சரித்திரா பத்தத்தி, யார் தலைக பண்றா, சரித்திரம் தலைக பண்றான். கிம் பத்தத்தி என்ன தலைக பண்றான், போதனம் பத்தத்தி சாத்தப்பட்டிருக்கான், உபாசப்பட்டிருக்கான், கேர பட்டத்தி காஷ்டைகி பட்டத்தி வரகெல்லாம் வச்சு பண்ணிட்டுருக்கான், கஸ்மை பட்டத்தி யார் கோசரம் பண்றான், பிராமணால் கோசரம் பண்றான், மனுஷியால் கோசரம் பண்றான். அப்புறம் கஸ்மா பட்டத்தி எதுக்கோ எந்த காரணத்தினால பண்றான், எதா பண்ணிருந்தா
புண்ணியம் தானம் பண்ணணும், அதுக்கோசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் கஷ்ய பட்சத்தி அவனோட திரவியத்தை கொண்டு பண்றான். கஷ்ய பட்சியன அதுக்கப்புறம் கஷ்மின் பட்சத்தி இதில் பண்றான். தாலியாம் பட்சத்தி ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தில் பண்ணிட்டு பாருங்க எத்தனை இதில் வந்தது பாருங்க. கஹ கிம் கேன கஸ்மை கஸ்மா கஸ்ய கஸ்மின் எப்படின்னா வருது. அதில் பிரதானமாக மூணு எடுத்துக்கிறாயிரம் கிம் கிம் கேன அது மாதிரி கதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை பாருங்க எஸ்ய பர்ணவீது பௌத்தின்னாக்கா பிரதமந்தமாக இருக்கு. பிரதமாக பார்த்து யாருக்கு பர்ணமை பாத்திரம் பராச விஷத்தாலான ஜுஹு பாத்திரம் ஹோமசாரம் இருக்கோ அப்படின்னு இருக்கு. அதனால அங்க ஒன்னா பணம் இல்லை, வெறும் வச்சனம் ஏக வச்சனம். அதாவது பிரதமாக பக்தி ஏக வச்சனம் பிரதமாக பக்தி இருக்கு முதல் வச்சனம். ஆனா இங்க பாருங்க எதேத வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபனததா தவேத வீரியவத்தரம் பவதி அப்படின்னு கட்சி. எதேத வித்யா மூணாவது வட்டமே, மூணாவது வட்டமே தான் கரணம் இருக்கும். மூணாவது வட்டம் தான் கரணம். குடாரேன கேன குடாரேன பாவ ஏற்பனும் அந்த மாதிரி இங்க வந்து அங்கே கேன இங்கேன அப்படின்னா இந்த உத்தியா வித்யா எதேவ வித்யா கரோதி வீரியோத்தரம் பவதி. அதே வித்யினால பண்ணாதான் வீரியோத்தரம் பவதி. வீரியோத்தரம்னாக்க அந்த கர்மாவுக்கு நல்ல பலமா இருக்கும். அந்த கர்மா பலமா இருந்ததுனாக்க வேற கர்மா வந்து அதை தடுக்க முடியாது, பலத்துல விளம்பரம் வராது. அத மாதிரி இங்க இருக்கு வித்யான்னு இருக்கு. ஆனா பர்ணமயிங்கிற இடத்துல அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை. அதனால எதே வித்யான்னு தான் சொல்றது. பர்ணமயி வாக்கியத்துல கரணத்துக்கு சொல்லலை, கரணம் சொன்ன உடாரேன அப்படின்ற மாதிரி பர்ணமையா ஜுப்பா அப்படின்னு சொல்லணும். பர்ணமயி பலாதபட்சத்தாலான ஜுஹு பாத்திரத்திரான் அப்படின்னு சொல்லலை. ஜுஹு பாத்திரம் அவ்வளவுதான், அது சாதாரண கதை மாதிரி சொல்லணும். ஆனால் இங்க என்ன இருக்கு வித்யா கரோதி, நிறைய வித்யா கரோதி. எது இந்த கர்மாவானது வித்யா வித்யை வித்தியினால பண்ணப்படுகிற போறோம் பதவி வித்யாஸ்திரம் பகுதி அதுவே பலவத்தா இருக்கும் அப்படின்னு கிடையாது. அதனால இதுதான் உத்தேசம். அது இன்னொன்னு அங்க ஒரு வாக்கியம் இருக்கு உபாசனம் கர்மாவை பண்ணுவா அப்போ புத்திய நிறுத்தியும் பண்ணுவா, புத்திய நிறுத்தியோட கூட இந்த கர்மாவை பண்ணுவா. இன்னும் சில பேர் புத்திய நிறுத்தியே பண்ணாமலே பண்ணிடுவா, புத்திய நிறுத்தியோட பேருக்கும் சில பேர் அனுப்பிக்கிறார். சில பேர் புத்திய நிறுத்தி இல்லாமலும் அனுப்பிக்கிறார். அதனால அந்த வாக்கியம் இருக்கு தேனோ பவ குருதா எஸ் செய்த தேவன் வேத எத்தன வேத ஒருத்தன் தெரிஞ்சுந்தான் உத்தியதற்கு சென்று பண்ணாக்க பிரதிபந்தங்களா சொல்றேன் அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுந்தான். அப்ப தெரிஞ்சிருந்தான்னாக்க அவன் அதை பண்றான், அப்படி பண்ணாக்க அவனுக்கு பலன் கிடைக்கிறது. ஒருத்தனுக்கு தெரியல, தெரியாததுனால உத்தியதற்கையே அனுப்பிக்கலவன் நேர கர்மா இதுவருக்கு அதுவருக்கு உத்திய திருப்தியோட கர்மானுஷ்டானம் இருக்கு, உத்திய திருப்தி இல்லாம கர்மானுஷ்டானம் என்ன இருக்கும். யாருக்கு காமியம் இது எனக்கு வேணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அவன் பண்ண போறான் நித்தியகர்மா காமி கர்மா இந்த மாதிரி நம்ம சொல்றான். இவன் நித்தியகர்மான்றது பண்ணியே ஆகணும், நித்தியகர்மான்றது எப்பொழுதும் பண்ணியே ஆகணும். அதனால பண்ணியாகணும் நித்தியகர்மா. ஒரு பத்து காயத்ரி பண்றது நமக்கு கஷ்டமா, பத்து காயத்ரி பண்ணலாமே. அதனால பத்து காயத்ரி பண்றது நமக்கு கஷ்டம் இல்லை. அதனால நித்தியகர்மாவை எப்பொழுதும் அனுப்பிக்கணும். காமிய கர்மம் எனக்கு ஆசை வந்ததுன்னு நான் காமியம் காமிய கர்மாவை அனுப்பிக்கணும்.
எனக்கு ஏதோ பலன் வேணும், பலன் வேணும்னாக்கா நாம் அனுஷ்டிக்கலாம், பலன் தான் வேண்டாம்னு அனுஷ்டிக்கவே வேண்டாம். நம்மெல்லாம் பிரபண்ணார் ஸ்ரீ விஷ்ணுவார், ஸ்ரீ விஷ்ணுவாருக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அல்ப விஷயத்தை நாம் குழந்தைகளை பார்த்தோம். நிறைய சொல்றதுக்கே நினைக்கிறேன், பராதர பட்சத்தை வந்து ஒரு ஸ்ரீ விஷ்ணுவர் கேட்டவர், ஒரு ஸ்ரீ விஷ்ணுவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு பராதர பட்சம் சாய்க்கிறார். எப்பேற்பட்ட மகா பராசர பட்சம், ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோஹிதா, ரங்கநாதனுக்கு புரோஹிதரானவர், ரங்கநாதனுக்கு புரோஹிதர்னு சிறப்பு விஷயம். அப்படிப்பட்ட மகான் அவர் சொன்ன கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உண்மை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக கொக்கு என்ன பண்ணும், ஓடு மீன் ஓட உரிமையின் வரமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. சின்ன சின்ன மீன்லாம் புழந்து இருப்போம், அதெல்லாம் விட்டுடுவான். ஒரு மீன் பெரிய மீன் வந்ததுனாக்கா அது காத்துண்டு நமக்குன்னு இது பார்க்கணும். அதனால ஒரு மீனோட ஒரு மீன் வாடி நிற்குமாம் கொக்கு அப்படின்ற. அதனால அது மாதிரி ஸ்ரீ விஷயம் சின்ன சின்ன பலன்லாம் இதை பார்க்க மாட்டான். வசந்த பலன் அது மோட்சம், அது வரையுமே காத்துட்டு இருப்பான். அது மாதிரி கொக்கை கோழியை போட்டுருப்பான், குப்பையை கலரும் கோழி காலால போய் கலவி கலவி தனக்கு எது பிடிக்குமோ எது தனக்கு உபாதையுமோ அதை வந்து எடுத்துப்போம். அந்த மாதிரி நாம எல்லாம் என்ன பண்ணுவோம், வேதத்துல எத்தனையோ இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் எது தேவையோ அதை வந்து எடுத்துப்போம், அதை வந்து எடுத்துப்போம். கோழி மாதிரி அது மாதிரி உப்பு, உப்பு என்ன பண்ணும், எல்லா குழம்பு சாப்பிடுறது எத்தனையோ இருக்கு, எத்தனையோ பண்றோம், எத்தனையோ பண்ணினாலும் குழம்பு சாப்பிட்டுதான் பண்றோம். அந்த உப்பு போடாட்டா அது சோபிக்காது, கொஞ்சம் அதிகமா போட்டாலும் உப்பு தெரியும், குறவா அது கரைஞ்சி போயிடும், கரைஞ்சி போயிட்டா கூட நமக்கு அது தெரியும், குறைஞ்சி போனாலும் உப்பு போடலன்னு தெரியும், அதிகமா போட்டாலும் உப்பு அதிகமா இருந்தே கறிக்கும். லோகத்துல பார்த்துட்டு இருக்கமே, அதனால இந்த உப்பு கரைஞ்சா கூட தன்னுடைய தனித்தன்மை, தன் தனித்துவமானது அது போவே போகாது. இங்க அப்படிதான் சிவேஷ்வன் அப்படிதான் இருப்பான், அவன் தனித்துவத்தை உடமாட்டான். என்ன தனித்துவம், பெருமானோட சேர்ந்து அனுபவிக்கிறான், ஆனால் அவன் தன்னுடைய சேஷத்துவத்தை என்னைக்குமே சொல்லிச்சுட்டு இருப்பான். அது மாதிரி உமைப்போல் இருப்பான் அப்படின்னு சொல்ற, உமைப்போல் இருப்பான், அதாவது நம்ம சீவிக்கமாவா போயிடுவே கேட்டு நல்லா ஆலோசித்து எது நமக்கு உபாதை, எது நமக்கு உபாதை இல்லை அப்படின்றத கேட்டு நாம தெரிஞ்சுக்கணும். நீ அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு, அதனால உமைப்போல் இருப்பான்னு பிரார்த்தனைப்பட்டார். உங்களுக்கு இது நிறைய பேர் சொல்லிருப்போம், உங்களுக்கு இது தெரிஞ்ச விஷயமாக இருக்கும். ஆனாலும் கூட அந்த பராசர பட்சத்தை சிந்தனை பண்ணலாம், அவரை தியானிக்கலாம், தியானிச்சக்கார் எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதனால அந்த விசேகமானது அனுபவமே வைக்கணும் என்ன போட்டோம். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால அதாவது நம்ம காமி இருந்தாலும் பண்ண மாட்டோம், அதனால காமி நமக்கு பலன் வேணும்னு ஆகப்பட்டாக்கா பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். இப்ப உத்தியத வித்தியை வச்சுட்டு ஒத்தனை யாகம் பண்றோம், இன்னொருத்தன் உத்தியோக வச்சுட்டு யாகம் பண்றதில்லை, உத்தியோகத்தையே பண்றதில்லை, ரெண்டும் இருக்கு. அதனாலேயே தெரிஞ்சுடலாம் இது நியமையான அங்கம் கிடையாது, நியமையான அங்கமே கிடையாது இது. அதனால இது வந்து கிறிஸ்தவர்த்தம் இல்லை, இது புருஷார்த்தம் தான். அதனால கூறப்பட்டு சொல்ற மாதிரி இந்த வித்தியை எல்லாம் அங்கமாத்தா இருக்கும் அப்படின்னா சொல்லவே முடியாது, அதான் சொல்லவே முடியாது அப்படிங்கிறத இந்த அதிகாரம், இந்த அதிகாரத்துடைய பிரதான சாரமே அதுதான், இந்த அதிகாரத்துடைய பிரதான சாரம் அதுதான். அத இந்த ஸ்லோகத்துல நான் பயக்கிறேன். கிரியாங்கே பஜனம் அப்படி பவேத்து கர்மதாத்யம் கர்மாங்கம் தப்பதோத்தி கிரகணி போதோஹன நியாயபத்ரம்.
சொல்லாதீனாம் பலத்தன் பிரதிசு ததவித்ரோ சத்ர விஜாதிரேக பர்ணப்பாதோ நவாக்கியம் பதவி சரணகாம் கர்மசாக அனுபாஸ்தௌ உத்தீதாவது கிரியாங்க உத்தீதம் அதாவது உத்தீதம் முதலாம் கிரியாயுக்கெல்லாம் இருக்கு கிரியாண்டு கர்மாவுக்கு அங்கமானது கர்மாவுக்கு அங்கமான உத்தியதைகள் உத்தியதே உதவானவைகள் அது வந்து நிறைய இருக்கும் உதாரணத்தில் இருக்கப்படுறேன் அதில் பஜனம் அப்படி அது மாதிரி இந்த உபாதனம் கூட பர்ணதா சித்தனித்யா எச்ச பர்ணமை நீட்டி பூர்பகத்தி அந்த மாதிரி அந்த வாக்கியங்களில் சொல்லப்பட்ட இந்த பர்ண பலாதத்தாலான இது ஜுஹு பாஸ்கரம் அது எப்படி கர்மாங்கமாகவே இருக்குமோ கிருத்வங்கமா கிருத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி உத்தீதாதிகளுக்கு உபாசனமும் அவ்வபிதமா யாகத்திலேயே சம்பந்தம் அதனால எப்படி பர்ணம் பர்ணமயம் பர்ணமயம் இந்த பலாதவருஷம் அதாலான ஜுஹு பாஸ்கரம் கிருத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த உத்தியதத்தையும் கிருத்தமாக கர்மாவுக்கு அங்கமாக பாண்டிருக்கும் இருக்கும் இங்க எதேவ வித்தியா கருவத்தி கிருத்தையா உபனிஷதா ததேவ நீதிவத்தவம் பவதி இருக்கு எதேவ வித்தியா கருவத்தி எது எந்த கர்மாவானது வித்தியா கரு வித்தியை கொண்டு பண்றானோ அதுதான் அது எப்படி கிருத்தையா உபனிஷதா சத்தையோடு பண்ணணும் உபரணதா ரகசியமா பண்ணணும் அப்படி பண்ணினாக்கா தொலைவில் வீதி வச்சிடும் போது பண்ணிருக்கே பண்ணிருக்கிறேன்னாக்கா பலோத்திஸ்து அந்த உபாசனத்துக்கு பண்ணிருக்கு உத்தியோக உபாசனத்துக்கு அது முத்தி ரெட்டி முத்தின்னு ஸ்தோத்திரம் அர்த்தம் அர்த்தவாத வாக்கியத்தினால வர்ற ஸ்தோத்திரம் அப்படி சொன்ன முடிஞ்சோம் அதாவது நிந்தா வார்த்தையே கேட்க மாட்டான் அந்த பலாதபட்சத்தால இவன் ஹோமம் பண்ணாக்க அவனுக்கு இந்த பசு வாக்கினே வராது பசு அவனுக்கு வராதுன்னு சொன்னப்பாரு அந்த வசவு வராதுன்றதுலாம் என்னது அப்படின்னா கேவலம் அர்த்தவாதம் தான் நூத்தி சோத்திரம் தான் அதனால இங்க பலனே கிடையாது ஆக கிருத்வங்கம் தான் இது அப்படின்னு கிருத்வத்து மாத்தான் இருக்க தோற்று புருஷார்த்தம் தான் இல்லை அதனால நீமையான உபாசனமானது பண்ணப்படணும் அங்கமாக பண்ணப்படணும் கர்மாவுக்கு அப்படியே பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கலாம் அதுக்கு பதில் போதவானம் நியாயப்படணும் நீ சொன்னையே அது போதவானம் சொன்ன பதில் சமதேனாவும் பணையேற்று போதவானியான பதில் நாமக்கு பணையேற்று ரெண்டு வாக்கியங்கள் அது சமசபாத்திரத்தில் பண்ணினோம்னாக்க அது வந்து கஷ்டத்தான் போதவான பாத்திரத்தில் பண்ணினான்னாக்க அது புருஷார்த்தம் பலத்து போது அங்க இருக்கு அப்படின்னு அங்க சொல்லிருக்கோம் அந்த மாதிரி அந்த வாக்கிய மாதிரி தான் இங்க ஏன்னாக்கா போதவானத்துல எப்படி இருக்கு அந்த சோமயாகத்துக்கு பலன் சொல்றோம் ஆனா போதவான பாத்திரத்தை விஷயம் பண்ணாங்க அதுக்கு பலன் பசு ஏதாவது கால்நடைகள் தான் நமக்கு கிடைக்கும் அதுதான் சொல்றதுங்க அதனால அந்த மாதிரி இங்கேயும் எப்படி கரதோஷம் யாகங்கள்ல சொர்க்காதீனம் பலத்தம் சொர்க்கம் தோல்வம் ஒரு கொடுக்கலாம் யாகம்லாம் பண்றோம் அதுல சொர்க்காதிகள்லாம் பலன் கருது ஆனால் உத்தியத உபாசனத்தை வச்சு யாகத்தை பண்ணாக்க அந்த உத்தியத்திற்கு ஒரு பலன் சொல்லப்படுறது என்ன பலன் வீரிய அத்திரேக்கம் வீரியம்னாக்கா தடை இல்லாமல் பண்றது பலம் பலம் தான் இருக்குது சக்தியோட கூடிய யாகம் இந்த யாகத்தை பண்ணினோம்னாக்கா உத்தியோட யாகத்தை பண்ணாக்கா நல்ல பலத்தோட கூடிய யாகம் அர்த்தம் அதை பண்ணினோம்னாக்கா இவனுக்கு அதிகமான பலன் கிடைக்கும் அதனால அந்த இது வந்து யாக பலன் வேற இந்த கர்மாங்க பலன் வேற யாக பலன் வேற கர்மாங்க பலன் வேற அதனால கர்மானுமான உத்தியோக இருக்கேன்னு அதனுடைய பலன் வேற இதோட பலன் வேற அதோட பலன் வேற
அப்படி இருக்கிறதுனால எப்படி கௌரவணுமோ அந்த மாதிரி தான் இது. இல்லைன்னா பரணமி வாக்கியத்தில் அந்த பாப பாப பலன் பாப வாக்கியம் பாப வாக்கியம்லாம் கேட்க மாட்டான்னு சொல்லணும்னா அர்த்தவாதம் சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கு அப்படி இருக்கிறது வாக்கியம் பரணத்வாதம் பரணமி திருவுபவதிங்கிற வாக்கியம் இருக்கு அதுல கரணதாம் வாக்கியம் வதத்தி கரணத்தொன்னு என்ன அர்த்தம் பர்ணமையா ஜுஹ்வா அப்படின்னு மூணாவது வட்சம் இருக்கணும் அந்த மாதிரி மூணாவது வட்சமையும் இங்க மூணாவது வட்சமை இங்க இல்லை மூணாவது வட்சமை இல்லாததுனால கரணத்துவம் வரல சாதனத்துவம் வரல சாதனத்துவம் தெரியவே தெரியல சாதனத்துவம் தெரியவே தெரியல சாதனத்துவம் இங்க தெரியல அது சொல்ற என்ன வசதி கரணதான் வசதி அது மட்டுமா அனுபாஸ்தோச்ச கர்மாக உபாஸ்தி உபாசனம் அனுபாஸ்தவன உபாசனம் இல்லாத கூட கர்ம ஆக கர்மம் உண்டு அதாவது கர்மன்னு என்ன அர்த்தம் யாகத்தை உபாசனம் பண்ணாத கூட யாகம் பண்றாய் அதனால இந்த இடத்துல இருக்கு உபாசனம் இல்லாத கூட இது உண்டு தேன உபவ குருதா ரெண்டு பேரும் அனுஷிக்கிறாளா இந்த உத்தியத்தை வச்சிய அதாவது யாகத்தை யாகத்தை ரெண்டு பேரும் அனுஷிக்கிறா யாராரு ஏதம் வேத எஸ்தன வேத எவனொருவன் இதை தெரிஞ்சுக்கிறானோ தெரிஞ்சுன்னு அனுப்பிக்கிறானோ அவனும் யாகத்தை பண்றான் எஸ்தன வேத எவனொருத்தன் தெரிஞ்சுக்காமலே யாகத்தை பண்றான் அவன் நியமமே இல்லையே ரெண்டு பேரும் நியமம் இல்லவே இல்லை அதனால உபாசனம் இல்லாத கூட ரெண்டு நினைக்கிறது அதனால உபாசனம் அறியணும் அங்க வாக்கியமே இருக்காது அதனால அங்கத்துவம் இருக்கு அந்த அங்கத்துவம் இருக்கு அது நியமம் இல்லை அணியமம் தான் இஷ்டம்தான் பண்ணலாம் இல்லாதான் பண்ண வேண்டாம் பெருமாளுக்கே போக பிரசாதம் பண்றோம் நம்ம நினைச்சா நிச்சயப்படியே பெருமாளுக்கு மதுர விஷயம் பண்ணி சமர்ப்பிக்கலாம் ஒரு ஸ்வீட் பண்ணி பெருமாளை சமர்ப்பிச்சு நிச்சயப்படி நமக்கு தான் எத்தனையோ நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி அப்படின்னாக்கா ஏதோ ஒரு ஆச்சாரிய வந்துருச்சிருக்கார் அதை நினச்சி அதை பண்ணணும் போ பாயசம் பண்ணிக்கிறோம் சாப்பிட்டுக்கோ இஷ்டம் இருந்தா நம்ம இஷ்டம் இருந்தா பண்ணலாம் திருமாவளம் தான் எதிர்பார்க்கல பத்திரம் புஷ்பம் பலம் சுவயம் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம் அது அது இஷ்டம் இருந்தா பண்ணலாம் இல்லைன்னா வேண்டியது இருந்தது அதனால இங்க வந்து கர்மச்சாக அனுப்பாது கரணத்துவமே இல்லை அதனால இந்த உபாசனம் இல்லாட்டா கூட உபாசனம் இல்லாட்டா கூட கர்மாவானத்துக்கிறார யாகத்தை அதுவும் இந்த வாக்கியம் இருக்கு ஆகவே இது கிறத்வங்கம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது கிறத்வம் தான் சொல்லு கிறத்வங்கம் சொல்ல முடியாது இது புருஷார்த்தமாக புருஷார்த்தமாக தான் இருக்குது அதனால நியமேன அங்கம்னு சொல்ல முடியாது நியமேன அங்கம் சொல்ல முடியாது அநியமமா கூட இருக்கலாம் அநியமம் நியமம் இல்லாம அநியமமா தான் இருக்குது ஏன்னா இங்க வாக்கியம் அப்படி இருக்கு இந்த பாஷிகாரே பார்க்கிறார் ஆகவே பிரம்ம வித்தியெல்லாம் இருக்கு பிரம்ம வித்தியோ சாதாரண வித்தியோ நியமையான கர்மம் இல்லை அதனால என்ன புருஷார்த்தம் தான் கற்பர்த்தம் இல்லை கற்பர்த்தம் இல்லை நியமம் இது வந்து புருஷார்த்தம் தான் அதனால நியமையின அனுப்பிச்சே ஆகணும் அப்படிங்கிறது இங்க கிடையாது அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தினால நான் தைக்கிறேன் ஸ்லோகம் பாருங்கோ கிரியாங்கே பஜனமதி பவேது கர்மாங்கம் தோஹனியாயம் பலத்தம் கதுபதிக்கோத்திரவிதிரேகோ நவாக்கியம் மதவி தன்மதாம் கர்மதாஸ்தாய கல்யாண விரதாரணே
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.